ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் முக்கிய வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் வந்து சட்டமேதை அம்பேத்கர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், முதல் சட்ட அமைச்சர் யார்? முதல் சட்ட அமைச்சர் யார்? ஆன்சர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், அம்பேத்கர். அம்பேத்கர். அடுத்து, அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார்? அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர், அம்பவாதே. அம்பவாதே. அடுத்து, அம்பேத்கர் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? அம்பேத்கர் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர், இராணுவ பள்ளி. இராணுவ பள்ளி. அடுத்து, அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார்? அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வியை தொடங்கினார்? ஆன்சர், சதாரா. சதாரா. அடுத்து, பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் என்ன? பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் என்ன? ஆன்சர், மகாதேவ் அம்பேத்கர். மகாதேவ் அம்பேத்கர். அடுத்து, அம்பேத்கர் தன் ஆசிரியர் மீதுள்ள அன்பினால் பீமாராவ் சக்வால் அம்பவாதேகர் என்னும் தன் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீதுள்ள அன்பினால் பீமாராவ் சக்வால் அம்பவாதேகர் என்னும் தன் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? ஆன்சர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அடுத்து, யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்? யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்? ஆன்சர், பரோடா மன்னன் சாயாஜி ராவ். பரோடா மன்னன் சாயாஜி ராவ். அடுத்து, அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? ஆன்சர், 1915. 1915. அடுத்து, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? ஆன்சர், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அடுத்து, இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? ஆன்சர், கொலம்பியா பல்கலைக்கழகம். கொலம்பியா பல்கலைக்கழகம். அடுத்து, 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார்? ஆன்சர், லண்டன். லண்டன். அடுத்து, அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு? அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு? ஆன்சர், 1923. 1923. அடுத்து, அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு? அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு. ஆன்சர், 1923. 1923. அடுத்து, ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் எந்த ஆண்டு நிறுவினார்? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் எந்த ஆண்டு நிறுவினார்? 1924. 1924. அடுத்து, நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? ஆன்சர், அம்பேத்கர். அம்பேத்கர். அடுத்து, லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர், 1930. 1930.
அடுத்து என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார்? என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர், அம்பேத்கர். அம்பேத்கர். அடுத்து ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேஜை மாநாட்டில் வலியுறுத்தினார்? ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேஜை மாநாட்டில் வலியுறுத்தினார்? ஆன்சர், இரண்டாவது வட்டமேஜை மாநாடு. இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் வலியுறுத்தினார். அடுத்து இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? ஆன்சர், காந்தியடிகள். காந்தியடிகள். அடுத்து பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்சர், 1931 செப்டம்பர் 24. 1931 செப்டம்பர் 24. அடுத்து பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது? பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர், காந்தியடிகள் அம்பேத்கர். காந்தியடிகள் அம்பேத்கர். அடுத்து மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர், 1935. 1935. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்? சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், அம்பேத்கர். அம்பேத்கர். அடுத்து அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எது? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர், 1927. 1927. அடுத்து அம்பேத்கர் நாசிக்கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு? அம்பேத்கர் நாசிக்கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு 1930. 1930. அடுத்து அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார்? அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார்? ராவ் பகதூர், ரெட்டமலை சீனிவாசன். ராவ் பகதூர், ரெட்டமலை சீனிவாசன். அடுத்து அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர், 1947 ஆகஸ்ட் 29. 1947 ஆகஸ்ட் 29. அடுத்து அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? ஆன்சர், 7. அடுத்து அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எந்த ஆண்டு அறிக்கையை ஒப்படைத்தது? ஆன்சர், 1948 பிப்ரவரி 21. 1948 பிப்ரவரி 21. அடுத்து அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டார்? அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டார்? ஆன்சர், புத்த சமயம். அடுத்து அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? ஆன்சர், இலங்கை. இலங்கை. அடுத்து அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார்? அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார்? 1956 அக்டோபர் 14. 1956 அக்டோபர் 14. அடுத்து அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர், 1957. 1957. அடுத்து இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர், 1990. 1990. அடுத்து பூனா ஒப்பந்தம்
எதை மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது? பூனா ஒப்பந்தம் எதை மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர், இரட்டை வாக்குரிமையை. இரட்டை வாக்குரிமையை மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது, சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் என்ன? ஆன்சர், சமாஜ் சமாத சங்கம். சமாஜ் சமாத சங்கம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.